குடும்பத்துக்காக எந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிறீங்க உங்க வேலை சூழல்ல? சார், கால் வலி சார். கால் வலி? ஆக்சுவலி 14 வயசுல வேலைக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்டார் செய்யற கம்பெனி, அங்கேயும் ஸ்டாண்டர்ட் வேலை தான். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலைக்கு போனேன், அங்கேயும் ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு ஓரளவு மீடியமான கார்மெண்ட்ஸ்க்கு போனேன். அங்கே வந்து உள்ளே ஸ்லிப்லாம் அலௌட் கிடையாது, செருப்பு உள்ளே போடக்கூடாது. ஏசி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அங்கே ஜாயின் பண்ணி ஒன்று ஒரு வருஷத்துலேயே காலில் அந்த வெரிகோஸ் நரம்பு சுருள் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் 10 நிமிஷம் கூட சரியாக நிற்க முடியாது. ஒரு ரெஸ்ட் ரூமோ ஒரு சாப்பிட்டு இருந்துச்சா கூட காலை ரத்த ஓட்டம் இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடக்கிறது. நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கால் ரெண்டு கால் நரம்பு அப்படியே பயங்கர வலி எடுக்கும். கண்ணு முழிக்க முடியாது, கால் வலிக்குதுமா அப்படியே தூக்கத்திலே கத்துவேன். ஏன் 14 வயசுல வேலைக்கு போயிட்டீங்கம்மா? குடும்ப சூழ்நிலை அப்படி சார், அப்பா இறந்துட்டாங்க, அடுத்து படிக்கவும் வசதி இல்லை. அப்படின்றப்ப சும்மா இப்போதைக்கு இருக்கட்டும் சின்ன ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அதான் சிச்சுவேஷன். குடும்பத்து அந்த ஒரு பொண்ணு வேலை பார்த்தா தான் சார் குடும்பம் நடக்கும். வேற வேலைக்கு போக ஆள் இல்லைங்க சார். ஓ, ஆள் இல்லை. நைட்டெல்லாம் வந்து அழுகும், வலி பொறுக்க முடியாம. வேணா இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு போயிடும். அங்கே 14 ரூபா சம்பளம் தருவாங்க, அதை வச்சு தான் குடும்ப வாடகை எல்லாம் சாப்பாடு செலவு எல்லாமே. அதிகபட்சம் அந்த காலுக்குன்னு உங்களால் என்ன பண்ண முடியுது? சுடு தண்ணி வச்சு ஊற்றி காலுக்கு என்ன தேய்ச்சி விடுவேன் சார், அதுதான். அப்புறம் வீட்டில் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வழியும் இல்லை. ரொம்ப மனசு வேறு, தூக்கமே வராது. அந்த பிள்ளை நினச்சாலே இந்த வயசில் இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருக்கும். அவங்க ஏசியில் நிற்கிற சொல்கிறவங்க ஒரு சாக்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக அந்த கடைக்கு வர கஸ்டமர் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி போகாட்டினாலும் எங்கள் சம்பளத்தில் அதை சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க அதை.